ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்க ஹஸ்தம்பட்டியிலேருந்து நேராக நம்ம கற்பகம் வில்லேஜில் இருக்க ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு கண்ணங்குறிச்சிலேருந்து நேராக புதியரிக்கு வரோம். நம்ம வர ரூட் இது தாங்க. புதியரி வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் போல் நிறையா க்ரௌடாக இருந்திருக்கு. எல்லாம் வந்து அங்கே கோயிலில் திருவிழா நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. புதியரி தாண்டி நம்ம அப்படியே நேராக போயிட்டே இருக்கோங்க. ஃபுல்லாக பசுமையான ஒரு இடமா இருக்குது. என்ன, இந்த தடவை கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் இந்த ஏரியெலாம் வந்து தண்ணி அதிகமாக இல்லைங்க. பட் வந்து இங்கே தண்ணி நிறைய இருக்கும், ஒரு கடல் மாதிரி ஒரு வியூ இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இனஃபாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க சுற்றியும் பார்க்குறதுக்கு. இந்த புது ஏரி தாண்டி நம்ம உள்ளே போக போகிறோம். அங்கே இப்போ போகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் கிராமம். இந்த ரோடு தாங்க கற்பகம் கிராமத்துக்கு போகிற ரோடு. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பிள்ளையார் கோயில் வருங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு அடுத்தது ஃபேமஸான கோயில் இது தான். ஏன்னா இங்கே 9 நவகிரகங்களும் அந்த பிள்ளையாரோட உடம்பில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு ஃபேமஸான கோயில் தான், நல்ல பவர்ஃபுல்லான கோயில். அவரை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே அம்பாள் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம பார்த்துடலாம். நல்லா சக்தி வாய்ந்தவங்க தான். இங்கே ப்ரே பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாப்பட்டி கடை ஒன்று இருக்குங்க, ஆப்போசிட்லேயே, அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த கடையில் தான் வந்து பணியாரம் வடை எல்லாம் சாப்பிடுவோம். அந்த பாட்டிக்கிட்ட ரொம்ப நல்ல பாட்டி, நீங்களும் வந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடே பார்த்திங்கன்னா கற்பகம் கிராமம்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அது பேக் சைடில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அதை தாண்டி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரௌடு இருந்ததுங்க. பட் ஆனால் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் இல்லை க்ரௌடு. இருந்தாலும் ஓகே, தண்ணி ஓரளவுக்கு இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. மக்கள் அப்பவும் வந்துட்டு தான் இருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கோம், வாங்க உள்ளே போகிறோம். இந்த வியூ தாங்க எர்காடோட சைடு வியூ. ஆக்சுவலி எர்காடோட அடிவாரம் தான், ஆனால் இது வந்து சைடில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டு. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பசுமையாக இருக்குது. அப்போது ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த ஃபீல் தான். பட் இருந்தாலும் ஓகே. எனிவே நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். இது ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இதை தாண்டி உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ வியூ இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இந்த உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த தண்ணியில போ தண்ணியிலையும் போகலாம், இல்லைன்னா இந்த காட்டுக்குள்ள பூந்தும் போகலாம். இதுல போறது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன் அந்த தண்ணி, அதுல இருந்து இந்த வேலை வரணும், இல்லை நம்ம தண்ணிக்குள்ள வரணும் அப்படின்னா தண்ணியில வந்துட்டு பாதி வழிக்கு மேல நம்ம இதுல கூட போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தாங்க இருக்கும். ஆனால் இந்த டைம் என்னென்னு தெரில, மழை இல்லாத காரணத்தினால கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த மரம் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டுங்க இந்த இடத்துக்கு. இங்கே இந்த சிங்கிள் மரம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபேமிலியோடு வரவங்க எல்லாருமே இங்கே உட்காந்து அவங்க கொண்டு வர ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. அதான் இந்த மரம் தாங்க, ரொம்ப அழகாக பிரம்மாண்டமான ஒரு மரங்க இது. இந்த இடத்துக்கே ஒரு ஒரு அழகான ஒரு அழகு கொடுக்கறதுக்கு இந்த இடம் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம்.
இந்த பக்கம் ஒரு புதுசாக ஒரு ரூட் போனிச்சுங்க, என்னன்னு தெரில அப்படின்னு. சரி பார்க்க போகலாம் அப்படின்னு போனோம்னா முன்னாடி ஒரு வேல் ஒன்று இருந்ததுங்க. சரி என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி உள்ளே ட்ராவல் பண்ணி பார்த்தேன். இங்கேயும் அதே மாதிரி தண்ணி வந்துட்டு தான் இருந்தது. சரி ஓகே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தேன். இடம் சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது, எனக்கு ஒரே பிரமிப்பாக போயிடுச்சு. திடீர்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு இது இவங்க வனபத்திர காலின்னு தான் நினைக்கிறேங்க. இது வந்து ஒரு ஒரு கிராமம், இந்த கிராம மக்கள் வந்து இந்த சாமியை குலதெய்வமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இது இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு கோயில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக ஆயிடுச்சு. பக்கமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பக்கம் நியர்பை வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் குளிச்சுட்ருக்காங்க. பட் தண்ணி வந்து லாஸ்ட் டைமில் இருந்த அளவுக்கு இல்லைங்க, இருந்தாலும் அங்கே இருக்க அந்த தண்ணியில் எல்லாம் குளிச்சுட்ருக்காங்க. எனக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது, நானும் குளிக்கணும் போல் இருந்தது. சரின்ட்டு நம்மளும் பசங்களோட சேர்ந்து ஒரு குளியல் போட்டாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ஏரியாவுக்கு வாங்க, ட்ரெக்கிங் போங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.